வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி எம்பெருமான் சிவபெருமான் மேல் மாசில் வீணையும் மாலை மதியமும் என்ற பாடல் பெருமளவில் கோவில்களில் பாடப்பெறும். நாம் நிறைய இடங்களில் கேட்டிருப்போம். அதே போல் பொன்னார் மேனியனே அப்படிங்கிற பாடலும் நிறைய இடங்களில் பாடப்பெறுகிறது. பொன்னியின் செல்வனில் கூட ஐயா கல்கி அவர்கள், சேந்தன் அமுதன் அவர்கள் இந்த பாடலை நிறைய இடங்களில் பாடுவதால் நிறைய காட்சிகள் அமைச்சிருப்பார். இந்த பாடலுக்கான விளக்கத்தை நாம் இப்போ பார்க்கலாம். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே அன்னையே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே பொன்னார் மேனியனே. சைவ திருமறை நால்வர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருஞான சம்பந்தர் அவங்க இருக்காங்கல்ல, அவங்களில் சுந்தரர் அவர்கள் பாடிய தேவாரம் திருமலப்பாடி அப்படிங்கிற ஊரில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவிலில் சிவபெருமானை பற்றி பல பாடல்கள் பாடுறாரு. அதில் முதல் பாடலாக இந்த பொன்னார் மேனியனே அப்படிங்கிற பாடல் அமைஞ்சிருக்குது. பொன்னார் மேனியனே, பொன்னை போன்ற தங்கத்தை போன்ற மேனியை உடையவனே என்று பொருள். நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், சிவபெருமான் உடம்பு முழுக்க சாம்பல் விபூதியை பூசி நடனமாடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். அவரோட உடம்பு எப்படி பொன்னிறத்தை போல இருக்கும் அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். ஒருவேளை அழல் வண்ணம், அதாவது நெருப்பை வடிவமாக கொண்டவர், அந்த நெருப்போட வண்ணமும் தங்கத்தோட வண்ணமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறனால அப்படி ஒப்பிடுறாரா அப்படிங்கிற சந்தேகம் வரும். சுந்தரர் சிவபெருமானை ஏன் இவ்வாறு கூறினார் என இந்த வரிகளுக்கான விளக்கத்தை அவரே இந்த பாடலில் நான்காவது வரியில் நமக்கு கூறுகிறார். இந்த நான்காவது வரியை பார்க்கும் பொழுது இந்த முதல் வரிக்கான முழு விளக்கத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு பொன்னார் மேனியனே என்றால் பொன்னை போன்ற மேனியை உடையவனே என்று பொருள். அடுத்த வரி புலித்தோலை அரை கசைத்து. புலித்தோலை தன் இடையில் சுற்றி அணிந்தவர் சிவபெருமான் அப்படிங்கிறாரு சுந்தரர் அவர்கள். புலித்தோல் அப்படிங்கிறது மிருகத்தை குறிக்காதுங்க, மனிதனிடம் இருக்கும் தீய குணங்கள், அதாவது ஆணவம், காமம், கர்வம், கோபம், அகந்தை, இன்னும் என்னென்னமோ இருக்கு பார்த்தீங்களா, இது போன்ற தீய குணங்களை மிருகமாக மாற்றி அடக்கி அதன் தோலை தன் இடையில் சுற்றி அதன் மேல் அமர்ந்திருக்கிறார் என்பதே உண்மையான ஆன்மீக அர்த்தம். நம்மளுடைய இந்து சமயத்தில் உள்ள ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அவர்கள் வைத்திருக்கும் வாகனங்களாகட்டும், கையில் இருக்கும் ஆயுதங்களாகட்டும், அவர்கள் காட்டுகின்ற முத்திரைகளாகட்டும், எல்லாமே ஏதாவது ஒரு ஆன்மீக தத்துவத்தை உள்ளடக்கியதாகவே இருக்கும். நாம தான் அதை தெளிவாக படித்து புரிஞ்சுக்கணும். புலித்தோலை அறக்கசைத்து, அறை அப்படின்னா இடை அப்படின்னு அர்த்தம், கசைத்து அப்படின்னா சுற்றி அணிவது அப்படின்னு அர்த்தம், வேஷ்டி அணிகிற மாதிரி புலித்தோலை தன் இடையில் சுற்றி அணிந்திருக்கார் சிவபெருமான். அடுத்த வரி மின்னார் செஞ்சடை மேல். மின்னார் அப்படின்னா மின்னல் அப்படின்னு அர்த்தம். சிவபெருமான் தன்னுடைய முடியை எப்படி வச்சிருக்காருனா ஜடை மாதிரி பின்னாமை, குடிமி போல முடிஞ்சு அணியாமையும் இதுவுமே பண்ணாம மிருத்தி விட்டுருக்காரு. அது பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னா மழை பெய்யும் போது வானத்துல மின்னல் அடிக்கும் பாத்தீங்களா, கொடி மின்னல், அந்த மின்னல் வளைஞ்சு நெளிஞ்சு போகும்ல அந்த மாதிரி, என்ன ஒரு அற்புதமான ஓமை சொல்றாங்க பாருங்களேன். முடிய விரிச்சு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லாம அந்த முடி விரித்து இருக்கிறது கூட ஒரு அழகியல் இருக்கு அப்படிங்கறத அந்த இடத்துல நமக்கு சொல்றாங்க. இந்த மாதிரி பாடல்கள்லாம் உட்காந்து நோட்ஸ் எடுத்துட்டு போய் நம்ம இப்படி பாடணும் அப்படின்னு எழுதுறதுலாம் இல்லைங்க, அவங்க போய் அங்க நின்னாங்கன்னா அந்த ஸ்பாட் அந்த இறைவன் மேல அவங்களுக்கு தோன்றது அப்படியே பாடலா அவங்களுக்கு வெளிவரும். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறது அந்த பாடலா வெளிவரும். அதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா கொஞ்சம் கூட இலக்கண பிழையோ அல்லது தமிழ் மொழிக்கே உரித்தான அந்த வல்லினம் இடையினம் மெல்லினம் ஏகப்பட்ட இலக்கணங்கள் இருக்கு பார்த்தீங்களா, எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் அவ்வளவு அழகாக அந்த வார்த்தைகள் அமைக்கப்பட்டிருக்கும், அதற்கான ஓமைகள் சிறப்பாக சொல்லியிருப்பாங்க. எந்த அளவுக்கு அவங்க தமிழில் புலமை பெற்றிருந்தா, இறைவன் மேலே பக்தி இருந்திருந்தா, இது இரண்டையும் கலந்து நமக்கு இப்படி ஒரு அழகான அமிர்தத்தை கொடுத்துருக்க முடியும். மின்னலை போன்று பல பக்கங்களில் பறந்து விரிந்திருக்கும் அந்த சடையின் மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே அப்படிங்கிறார். மிளிர் அப்படின்னா அழகா எந்தவித அலங்காரமும் இல்லாம ஒளி வீசுகின்ற, பார்ப்பதற்கு கண்ணை கவரும் விதத்தில் இருக்கின்ற ஒரு பொருள் அல்லது ஒரு ஆள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். பார்ப்பதற்கு தங்கம் போன்ற வண்ணமுடைய ஒளி வீசும் பொற்கொன்றை பூவை தலையில் அணிந்தவனே. கொன்றை பூவில் பல வகை இருக்குங்க. இப்போ ஆனால் நமக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா சிகப்பு வண்ண கொன்றை பூவும் மஞ்சள் வண்ண கொன்றை பூவும் தான். சங்க இலக்கிய பூக்களை பற்றி நான் படிக்கும் பொழுது கொன்றை பூவை பற்றி நிறையா வாசித்தேன். சரக்கொன்றை, பெருங்கொன்றை, புலிநகக்கொன்றை, சிறுகொன்றை, மயிர்கொன்றை, மந்தாரக்கொன்றை, காக்கொன்றை, எருமைக்கொன்றை, செங்கொன்றை, நரிக்கொன்றை, கிடைக்கொன்றை, பொற்கொன்றை, இந்த மாதிரி நிறைய கொன்றை இருந்திருக்கு. தங்க நிறத்தையொத்த பொற்கொன்றை பூவை தனது சடையில் சிவபெருமான் அணிந்ததால்
அதிலிருந்து சிந்திய பல பூக்கள் அவர் மேனியெங்கும் சிந்தி அவர் உடம்பெங்கும் அந்த பொற்கொன்றை பூவோட இதழ்கள் பூ எல்லாமே செதறி இருக்கு. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா தங்க முலாம் அவர் மேலே பூசின மாதிரி இருக்கான். இந்த காட்சியை தான் முதல் வரியிலேயே நமக்கு சொல்றாரு பொன்னார் மேனியனே அப்படின்னு. தங்கத்தை போன்ற கொன்றை பூ அவர் சட்டையிலிருந்து விழுந்து அவர் மேனி முழுவதும் தங்கம் விழுந்திருப்பது போல ஒரு தோற்றத்தை பார்ப்பவர்களுக்கு கொடுக்கிறது. தனது பாடலின் முதல் வரியிலேயே சிவபெருமானை பெருமைப்படுத்த பொன்னார் மேனியனே என்ற வரிகளால் ஆரம்பிக்கிறார் இறையனார் சுந்தரர் அவர்கள். அதற்கான விளக்கம் நமக்கு நான்காவது வரிகளில் கொடுக்கிறார். ஔவையார் பாட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எழுதின நீதி நூல் ஒன்று கொன்றை வேந்தன். ஏன் கொன்றை வேந்தன் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா அதற்கான விளக்கமும் அவங்க முதல் மூணு வரியிலேயே சொல்லியிருப்பாங்க. கொன்றை வேந்தன் செல்வன் அடியினை என்றும் ஏத்தி தொழுவோம் யாமே, கொன்றை மலரை அணிந்த ஈசனின் புதல்வனை வணங்கி இந்த நீதி நூலை உங்களிடம் கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி பாடல் அமைச்சிருப்பாங்க. கொன்றை வெந்தன் அப்படின்னா சிவபெருமான், என கொன்றை பூவை அணிந்தவர், அதனால் சிவபெருமானை குறிக்கும் ஒரு சொல். அடுத்தது மன்னே மாமணியே. மன்னே அப்படின்னா மன்னனே அப்படின்னு அர்த்தம். மன்னனே அனைவருக்கும் தலைவனே, இந்த பிரபஞ்சத்தின் முதல்வனே, எப்படி வேணால் எடுத்துக்கலாம் நம்ம. மாமணியே நீ எனக்கு மன்னன், ரத்தினங்களில் உயர்ந்த ரத்தினம் நீயே தான் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த வரிகளில் மலப்பாடியுள் மாணிக்கமே. இன்றைக்கும் அரியலூர் மாவட்ட பக்கத்தால் திருமலைப்பாடிங்கிற ஊர் இருக்குது, வைத்தீஸ்வரன் கோவில் இருக்குது, அந்த கோவிலில் உள்ள ஈஸ்வரனை பார்த்து தான் இந்த தேவார பாடலை பாடுறார் சுந்தரர் அவர்கள். ஏன் மாணிக்கத்தை இந்த இடத்துல வைக்கிறார்னா, இதற்கு முன்னாடி மணிகளில் ரத்தினங்களில் உயர்ந்த ரத்தினம் நீதான், உயர்ந்த மணி நீதான் சொல்லிட்டாரு. அது என்ன மணி அப்படிங்கும்பொழுது ஊர் பெயருக்கு நேராக அந்த மணியை சொல்கிறார். ஊரை பெருமைப்படுத்தியது போல நீங்கள் இருக்கிறதுனால இந்த ஊரே மாணிக்கத்துக்கு நிகரான ஊராக மாறியிருக்கு அப்படின்னு அந்த ஊரை அந்த இடத்துல பெருமைப்படுத்தி சொல்கிறாரு. மலப்பாடியில் வாழும் மாணிக்கமே நீங்கள் தான், இந்த ஊருக்கு நீங்கள் ஒரு சிறப்பு, மாணிக்கம் போன்றவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இறையனார் சுந்தரர் பல சிவ தலங்களையும் வணங்கி கொண்டு திருவாளம்பொழிலில் எம்பெருமானை வணங்கி தங்கி இரவு துயில் கொள்ளும் பொழுது சிவபெருமான் சுந்தரர் அவர்கள் கனவில் தோன்றி, சுந்தரா மலப்பாடியினில் வருவதற்கு நீ நினைக்க மறந்தாயோ என்று கூற துயில் எழுந்து திருமலப்பாடியை அடைந்து சிவனை தொழுது பாடியது இத்திருப்பதிகம். அதை குறிக்கும் விதமாக மலப்பாடி என அந்த ஊரை கூறுகிறார் சுந்தரர் அவர்கள். அடுத்தது கடைசி வரி, அன்னையே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. சிவபெருமானை அன்னையா நினைச்சு அவர் வணங்குறாரு. தாயே அன்னையே, நீ இல்லாம நான் வேற யாரை நினைப்பேன், நீ தான் எனக்கு எல்லாமே, இதான் எனக்கு அம்மா, என்னை பெற்றெடுத்த அன்னையே சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லி, உன்னை எல்லாமே எனக்கு வேற யார் கதி, யார் இருக்கா இனி எனக்கு, நீயே கதி இறைவா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதற்கப்புறமும் இன்னும் சில பாடல்கள் இருக்குது, அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வாசித்து பாருங்கள். தமிழ் மொழி இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தமிழ் மொழியை இந்த மாதிரி பாடல்களை நம்ம வாசிக்கும் பொழுது, திருப்பாவை, திருவம்பாவை, தேவாரம், திருவாசகம், நாலாயிர திவ்ய பிரபந்தம், இன்னும் பல 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 பாடல்கள் வாசிக்கும் பொழுது இன்பத்தேன் உங்கள் நாவினிலும் பாயும், உங்கள் உடல் முழுக்க ஓடுவதை நீங்கள் உணர முடியும். ஆனால் தமிழை உணர்ந்து நாம் ஆர்வத்தோடு படிக்கும் பொழுது உறுதியாக நமக்கு இதெல்லாம் நடக்கும். நிறையா வாசிக்கணும், நான் தொடர்ந்து வாசிங்க வாசிக்கணும் சொல்கிறதெல்லாம், வாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு அந்த வாசிக்கும் பொழுது அந்த அருமை தெரியும், தமிழின் அருமையாகட்டும், நம்ம வாசிக்கும் போது அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதாகட்டும், உங்களுக்கு அது தெரியறது, அந்த எனக்கு ஏற்பட்ட அனுபவம் உங்களுக்கும் ஏற்படணும். வாசிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும், உணர முடியும், அந்த உணர்வு எல்லாருக்கும் வரணும். நிறையா வாசிங்க. இந்த பாடலை அடிப்படையாக வச்சு ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் கூட ஒரு பாடல் எழுதியிருந்தாங்க. ஆனால் அந்த படத்துடைய அந்த காட்சி அமைப்புகள் சூழ்நிலைக்கு ஏற்ப வரிகளை மாற்றிட்டாங்க. பொன்னார் மேனியனு அப்படிங்கிற வரியை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற வரிகளெல்லாம் மாற்றி எழுதியிருந்தாங்க. ஆனால் அந்த பாடல் அந்த படத்தில் இடம்பெறல, பாடல் கேசட்டில் மட்டும் இருக்கும், பாடல்களில் இருக்கும், திரைப்படத்தில் இந்த பாடல் இருந்திருக்காது. இந்த காணொலியை பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நான் பாடல் வேற பாடியிருக்கேன், அது எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். பொன்னியின் செல்வனில் சிறைச்சாலையில் உள்ள அந்த கருத்திருமன் பைத்தியக்காரன் அவர் பாடுற மாதிரி இருக்கா, சேந்தன் அமுதன் மாதிரி இருக்கா, இல்லை இரண்டுக்கும் நடுவில் இருக்கா, நீங்கள் தான் சொல்லணும். இந்த காணொலியை பற்றி மற்ற கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.